ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி காட்சி அளிக்குது. இந்த பாக்ஸுக்குள்ள செல்போனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட் உயரத்தை பாருங்களேன் நீங்கள், ஏகப்பட்ட ஸ்க்ராச் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய ட்ராப் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம், அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த ஃப்ரேம் நெளியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸர் ரேம் அண்ட் ரோம் மூணுத்தி வச்சு பார்க்கும்பொழுது இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஃபோனே கிடையாது. ஒரு ப்ரீமியம் ஃபோனுங்கிறதுக்காக இப்படி அங்கே கொடுக்குறது. So hi friends, this is Manoj and welcome back. So இன்னைக்கு வீடியோல Samsung Galaxy S23 Ultra இந்த ஃபேன்டாஸ்டிக்கான செல்போனோட ரிவ்யூ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் இதோட இன்டெப்த் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், அண்ட் லாஸ்ட் ஆஃப் ஃபியூ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். அது கூட என்னோட ஓன் ஒப்பீனியன் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இப்போதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அப்போதான் எனக்கு நிறைய வீடியோ போறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அன்பாக்சிங், இதுதான் அந்த செல்போனோட பாக்ஸ், சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 5G. பாக்ஸ் என்ன சைஸ்ல இருக்குதோ அதே சைஸ்ல செல்போன் இருக்க போகுது. ஏன்னா அந்த பாக்ஸுக்குள்ள செல்போனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. USB C type charging cable கொடுத்துருக்காங்க, SIM ejector pin கொடுத்துருக்காங்க, அண்ட் சில டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தீஸ் ஆர் தி பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இந்த சார்ஜர், சாஃப்ட் கேஸ், ஹெட்போன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க காசை கொடுத்து வெளியே வாங்கிக்கோங்க. டிசைன், இந்த செல்போனை ஃபர்ஸ்ட் டைம் கையில் எடுத்து நீங்க என்ன தோணுச்சுனா, இது செல்போனா இல்ல டேப்லெட்டா இல்ல ரெண்டும் கலந்த ஃபேப்லெட்டான ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி காட்சி அளிக்குது. இந்த செல்போன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு. திக்னஸ் என்னமோ கம்மி தாங்க, 8.9 mm தான். கேமரா பம்ப்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா 9.1 mm தான் வரும். கேமரா பம்ப்லாம் ரொம்ப பெருசா இல்ல. இது நார்மலா எல்லா செல்போன்ஸ் இப்ப வர சைஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஸ்லிம் கேட்டகரியில தான் வந்துகிட்டு இருக்கு. பட் உயரத்தை பாருங்களேன் நீங்க, டயகனல் வைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 7 inches. அப்படிங்கும்போது இந்த செல்போன் ரொம்ப உயரமா இருக்கு, ரொம்ப அகலமா இருக்கு. அண்ட் வெயிட்மே பாருங்களேன், 234 grams தான், கிட்டத்தட்ட 1/2 kg. ஸோ ரொம்ப பெரிய போன், ரொம்ப வெயிட்டான போன். இதனால என்ன பிரச்சனைனா, நீங்க பாக்கெட்ல வைக்கும்போது வெளியே நீட்டிட்டு இருக்கு. இதுக்குன்னு தனியா நீங்க பாக்கெட் வந்து பெருசா தைக்கணும், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரெஸ் வாங்கணும். வெளியே வந்து நீட்டிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்க உட்காரும்போது இல்ல ஸ்குவாட்டிங் மிஷின்ல உட்காந்தீங்க அப்படின்னா இந்த செல்போன் கீழே விழுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னொரு பிரச்சனைனா, அது விழுந்தா கூட உங்களுக்கு தெரியாது. 1 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்க போனுங்க. ஸோ வந்து பாக்கெட்ல வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஃப்ரண்ட் பேக் அது மாதிரி இந்த ஸ்டைலஸ் பென் உள்ள இருக்க சில இன்டர்னல் காம்போனன்ஸ் எல்லாமே வந்து நாங்க ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸால மேக் பண்ணிருக்கோம். அதாவது 100% கிடையாது, ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸால யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியலி ஒரு டஃபான ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்போன் ஃப்ரேம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மெட்டல். சாம்சங் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏகப்பட்ட ஸ்கிராச் டெஸ்ட் பண்ணிருக்கோம், நிறைய டிராப் டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கோம், அவ்வளவு ஈஸியா வந்து இந்த ஃப்ரேம் நெளியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செல்போன் உண்மையிலே பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு, செம வெயிட்டா இருக்கு, செம ஹெவியா இருக்கு. ஒரு ரெக்டாங்கிள் மெட்டல் பீஸ் அப்படியே கட் பண்ணி உங்க கையில கொடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த செல்போன் வந்து IP68 டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிபிகேஷன் வந்து வாங்கிருக்காங்க. ஸோ அதனால சாம்சங் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, இந்த செல்போன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 1.5 மீட்டர் வரைக்கும் தண்ணிக்குள்ள போய் நீங்க உட்காந்துக்கலாம், ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நீங்க வெளியே எந்திரிச்சு வந்தா கூட செல்போன் எதுவும் ஆகாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனால நீங்க வாட்டர் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த செல்போன் யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர், இந்த செல்போன்ல ஸ்னாப் டிராகன் 8th generation 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி வந்து 3.36 GHz. அதாவது ஒரு கோர் வந்து 3.36 GHz, 4 கோர் வந்து 2.8 GHz வந்து ஆப்ரேட் ஆகுது, மிச்சம் இருக்க 3 கோர் வந்து 2 GHz வந்து ஆப்ரேட் ஆகுது. ஆக்சுவலா அந்த சிப்போட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி வந்து 3.2 GHz. சாம்சங் வந்து 3.36 வரைக்கும் ஓவர் கிளாக் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்க நல்லா கேம்ஸ் வந்து சூப்பரா விளையாடணும், கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் சொல்லணும். ஏன்னா அந்த செல்போனோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு. அண்ட் ரேம் அண்ட் ரோம் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 8 GB RAM அண்ட் 256 GB ரோம் கொடுத்துருக்காங்க. 12 GB 256 GB, 12 GB 512 GB அண்ட் 12 GB அண்ட் 1 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. ரேமோட டெக்னாலஜி LPDDR5X அண்ட் ரோமோட டெக்னாலஜி UFS 4.0. ஸோ இது மூணோட காம்பினேஷன், ப்ராசஸர் ரேம் அண்ட் ரோம் மூணுத்தி வச்சு பார்க்கும்பொழுது இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் போனே கிடையாது. இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட் போன். நீங்க ஹை கிராபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் எல்லாம் சர்வசாதாரணம் அந்த செல்போன்ல விளையாடலாம். 4K movies 8K movies அந்த செல்போன்ல சர்வசாதாரணமா பிளே பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அண்ட் ஒன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்னாப்டிராகன் 8th generation 2 ஓட L3 கேஷி மெமரி வந்து 8 MB அப்படின்னு வந்து சிப் மேனுபேக்சரர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் பொதுவா இந்த சிப் மேனுபேக்சரர்ஸ், இப்போ அந்த மொபைல் போன் சிப் மேனுபேக்சரர்ஸ் வந்து L1 அண்ட் L2 கேஷி மெமரி பத்தி பேசவே மாட்டாங்க. இவங்களும் வந்து அதை பத்தி எதுவுமே சொல்லல. பட் ஒரு வெப்சைட் வந்து L2 கேஷி மெமரி வந்து 2 MB அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு கோர் மட்டும் 3.36 GHz ஆப்ரேட்டர் சொல்லி பாத்தீங்களா, அந்த கோருக்கு 2 MB டெடிக்கேட்டட் கேஷி மெமரி வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே அது இருந்துச்சு அப்படின்னா 2 மில்லியன் லொகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சிப்புக்குள்ளேயே கிடைக்குது, மெமரி லொகேஷன்ஸ் வந்து. அதனால அதுக்குள்ள நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க லோட் பண்ணி டேரக்டா ப்ராசஸருக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இதனால உங்க சிப்போட ஸ்பீடு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். டிஸ்பிளே, இந்த செல்போன்ல டைனமிக் AMOLED 2X கர்வ்ட் பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப பெரிய கர்வ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, லைட்டா சின்ன கர்வ் தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த ஸ்கிரீன் வந்து பிடிச்சிருக்கு.
இருக்கு. அண்ட் ரெசல்யூஷன் ஆஃப் தி ஸ்கிரீன் இஸ் 1440x3088 பிக்சல்ஸ். சோ இது வந்து ஒரு குவாட் ஹெச்டி, அதாவது 2K பிளஸ் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லலாம். அதிகமான ரெசல்யூஷன் இருக்கிறதுனால இதோட பிக்சல் டென்சிட்டி பாருங்களேன், 501 ppi. 400 ppi க்கு டிஸ்பிளே வந்து வேற லெவல்ல குவாலிட்டியா இருக்கும். இது வந்து 501 ppi பிக்சல்ஸ் உங்களால பார்க்கவே முடியாது. நீங்க டெக்ஸ்டா இருக்கட்டும், போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரேசர் ஷார்ப்பா இருக்கு. அண்ட் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இஸ் 90%. இந்த செல்போன்ல சின்ன கிடையாது, பெசல் கிடையாது, கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கிரீன் எடுத்து உங்க கையில கொடுத்துருக்காங்க. ஒரு தேர்ட் ரைனாக்ஸ்ல இருக்க தேர்ட் இருக்கும்ல, அது அப்படியே புடுங்கி சின்ன மாதிரி உங்க கையில கொடுத்த மாதிரி இருக்குது. சோ அதனால வந்து 90% வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் ஆஃப் தி ஸ்கிரீன் இஸ் 1750 nits, அதாவது பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1750 வரைக்கும் போது நான் டைரக்ட் சன்லைட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், டே லைட் விசிபிலிட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். விசிபிலிட்டி வந்து சூப்பரா இருந்துச்சு. நீங்க ஒயிட் பேக்ரவுண்ட்ல பார்த்தாலும் சரி, போட்டோ பார்த்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, கேமரா யூஐ பார்த்தாலும் சரி, எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செல்போனோட ஸ்கிரீன் பயங்கர கிளாஸியா இருக்கு. ஒரு பிரீமியம் போனுங்கிறதுக்காக இப்படி அங்க கொடுக்குறது, வெயிலாம் பட்டுச்சுன்னா கண்ணு கூட இருப்பதற்கு அந்த அளவுக்கு வந்து கிளாஸியா வயிறு மாதிரி அப்படியே மின்னுது. இதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட் ஆஃப் தி ஸ்கிரீன் இஸ் நீங்க எதாவது ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம், ஸ்டாண்டர்ட்னா நீங்க 60 Hz வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா அடாப்டிவ் சூஸ் பண்ணிக்கலாம். அடாப்டிவ் சூஸ் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செல்போனை வந்து ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து சூஸ் பண்ணிக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 120 Hz வரைக்கும் போது. மினிமம் எவ்வளவு எனக்கு கரெக்டா தெரியல, பட் இட் ஷோட் மீ 24 Hz, அதாவது ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கும்போது 24 Hz வந்து காட்டுச்சு. பட் ஒரு நல்ல விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா, நான் அப்ளிகேஷன்ஸை மாத்த அந்த ரெஃப்ரெஷிங் ரேட் மாறுறது நீங்களே பாருங்களேன். ஹோம் ஸ்கிரீன்ல இருக்க 24 காட்டுது, அடுத்து ஒரு புக் படிக்கிறேன் டக்குன்னு மாறுது பாருங்க, அடுத்து ஒரு கேம் வரேன் டக்குன்னு மாறுது, கேமரா வியூ வைக்கிறேன் டக்குன்னு மாறுது. அந்த ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து டக்கு 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 டக்குன்னு மாறுது, எந்த ஒரு கிளிட்சும் எந்த ஒரு ஃபிளாவுமே இல்ல. சாம்சங் வந்து வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கு மேல முக்கியமான விஷயம், இந்த செல்போனோட ஸ்கிரீன் வந்து HDR10 அண்ட் HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் அதை விட முக்கியமான விஷயம், இந்த பேனல் வந்து ஒரு 10-bit பேனல், அதனால நீங்க 100 crore அதிகமான கலர்ஸ் உங்க செல்போன்ல பிசிக்கலா பிக்சல் லெவல்ல வந்து நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம். சோ நீங்க Netflix, Amazon Prime எல்லாம் பாக்குறீங்கன்னா இந்த செல்போன் வந்து உங்களுக்கு தான். அண்ட் அதோட இன்னொரு சூப்பர் விஷயம் என்ன தெரியுமா, இந்த செல்போன் ஸ்கிரீனோட ரெசல்யூஷன் வந்து நீங்க HD+ சூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா Full HD+ சூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா Quad HD வந்து சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது 2K வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ HD+ ஒருவேளை சூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து கம்மியா தான் இருக்கும், பட் பேட்டரி ட்ரைனிங் வந்து இருக்கவே இருக்காது, பேட்டரி வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு நிக்கும். பட் Quad HD 2K ஸ்கிரீன் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படினா கிளாரிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கும், ஆனா பேட்டரி வந்து செம்மே ட்ரைனர். பேட்டரி இந்த செல்போன்ல 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது கூட கப்பல் பண்ணி எந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் பாக்ஸ்ல வைக்கல, நீங்க தான் வெளியே வாங்கிக்கணும். பட் இந்த செல்போன் வந்து 45W வரைக்கும் வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுது, 15W வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுது, 4.5W வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதாவது உங்க செல்போன் வந்து வேற ஒரு செல்போனுக்கு நீங்க பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், which is really really good. சோ பேட்டரி சார்ஜிங் எப்படி இருக்கு அப்படினு கேட்டிங்கன்னா 30 minutesல வந்து 65% வந்து போயிடும் அப்படினு சாம்சங் கிளைம் பண்றாங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இட் டேக்ஸ் அரௌண்ட் 1 hour 20 minutes, அதாவது 0 to 100 வந்து 1 hour 20 minutes ஆகுது, சில சமயம் 1 hour 30 minutes கூட ஆச்சு. பட் பேட்டரி ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சர்ப்ரைசிங்லி ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் போன், இந்த செல்போன் வந்து அவ்வளவா சார்ஜ் நிக்க கூடாது, சட்டப்படி சரையன் குறையணும். பட் இந்த செல்போன்ல சார்ஜ் ரொம்ப நேரம் நின்னுச்சு. நான் ஒரு நாள் ஃபுல்லா வீடியோ ஷூட் பண்ணி எனக்கு சாயங்காலம் வரைக்கும் சார்ஜ் நின்னுச்சு. இஃப் யூர் ஆஃபீஸ் கோயர் அண்ட் கேஷுவல் யூசர் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்து சார்ஜ் கம்ப்ளீட் நிற்கும். ரொம்ப ரொம்ப லைட் யூசர் அப்படின்னு வச்சிங்கன்னா 1.5 to 2 hours வரைக்கும் தாராளமா பேட்டரி நிற்கும். பட் நீங்க ஒரு ஹெவி யூசர், நான் பொழுது அன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல ரீல்ஸ் போட்டுட்டே இருப்பேன், பொழுது அன்னைக்கு லைவ் பிராட்காஸ்டிங் போவேன், இல்ல பொழுது அன்னைக்கு வந்து கேம் விளையாட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்க சத்தியமா பேட்டரி பத்தி கேட்காதீங்க. இந்த செல்போன் இல்ல, இந்த செல்போனுக்குமே பேட்டரி பத்தி கேட்காதீங்க. நீங்க ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வாங்கிக்கோங்க, இல்லனா பவர் பேங்க் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லனா ஒரு 2-3 செல்போன் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா, நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி சாம்சங் கேலக்சி S23 5G வந்து ஒரு குளோபல் 5G செல்போன். நீங்க இந்த செல்போன் இந்தியாவில் வாங்கலாம் சரி, ஃபாரின்ல வாங்கலாம் சரி, இந்த செல்போன் நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்யர்ட் நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ் வந்து இந்த செல்போன்ல கொடுத்துருக்காங்க. நீங்க 5G பேண்ட்ஸ் பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டு சிம் கார்டுமே டூயல் ஸ்டாண்ட் பேல அட் டயத்துல வந்து 5G சப்போர்ட் பண்ணும். நீங்க ரெண்டு 5G சிம் கார்டு வாங்கி ஒரே செல்லுக்குள்ள போட்டு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிட்டு போயிக்கலாம். ஸ்விட்ச் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ் அட் ஆல். அண்ட் வைஃபை வந்து டாப் ஆஃப் தி லைன் வைஃபை 6 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் வந்து டாப் ஆஃப் தி லைன் லோ எனர்ஜி வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தோட ஆடியோ கோடக் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா ஹை ரெசல்யூஷன், மோஸ்ட் ஆஃப் தி ஹை ரெசல்யூஷன் ஆடியோ கோடக் வந்து சப்போர்ட் பண்ணுது. எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது, நான் ஸ்கிரீன்ல வந்து லிஸ்ட் பண்ணி நீங்களே பாத்துக்கோங்க. பட் நான் ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணேன், இந்த ஆப்பிள் சப்போர்ட் பண்ற டிடிஎஸ் மட்டும் இதுல காட்டல. மேபி இது சப்போர்ட் பண்ணலையா இல்ல சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு எனக்கு கரெக்டா தெரியல, பட் டிடிஎஸ் மட்டும் இதுல காணும். பட் வாட் எவர் இட் இஸ், சாம்சங் வந்து டிஸ்பிளேலயும் சரி ஆடியோலயும் சரி காம்பன்சேட்டே பண்ண மாட்டாங்க, வேற லெவல் ஆடியோ கோடக் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த செல்போன் மூலமா ஹை ரெசல்யூஷன் ஆடியோவை லாஸ்லெஸ்ஸா உங்க ஹெட்போன்ஸுக்கோ ஏர்போன்ஸுக்கோ கார் ஆடியோக்கோ எதுக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூப்பரா பாட்டு கேட்டுட்டே போலாம். அந்த செல்போன் வந்து ஒரு ஃபுல் ஃபிளஸ்ட் NFC வந்து சப்போர்ட் பண்ணுது. நீங்க வயர்லெஸ் பேமெண்ட்ல அதை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம், சாம்சங் பே எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த செல்போன் வந்து FM ரேடியோ வந்து சப்போர்ட் பண்ணல. உங்களுக்கு FM ரேடியோ வேணும்னா நீங்க இன்டர்நெட்ல தான் கேட்டுக்கணும். OSNUI இந்த செல்போன்ல ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு டாப் ஆஃப் இட் சாம்சங்கோட ONE UI 5.1 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டோட காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. சாம்சங் வாய்ஸ் பத்தி கம்ப்ளைண்ட் நீங்க பண்ண முடியாது, பட்டர் ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இந்த செல்போனோட லெஃப்ட் சைடுல அப்படியே ஃப்ரீயா விட்டுருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரைட் சைடு ஆஃப் தி போன் யூ ஹேவ் தி பவர் ஆன் ஆஃப் பட்டன், அதுக்கு மேல வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதோட டாக்டைல் ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டாப் ஆஃப் தி செல்போன் யூ ஹேவ் தி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன். அண்ட் பாட்டம் ஆஃப் தி செல்போன் இங்க தான் செல்போன் வந்து ரொம்ப ரொம்ப பிஸி ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ஸ்டைலஸ்க்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, அதை சிங்கிள் டேப் பண்ணீங்கன்னா ஸ்டைலஸ் வந்து வெளியே வருது. அதை எடுத்து நீங்க ஒரு என்டையர் செல்போனை நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உங்க ஃபிங்கருக்கு பதிலாக நீங்க இந்த ஸ்டைலஸ் வச்சு ஃபுல் செல்போனை உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். அவ்வளவு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட்
அது போக செல்போனில் லிட்டரலாக நீங்கள் எங்கே வேணாலும் எழுதலாம். எந்த இடத்துல நீங்கள் எழுதணும் ஆசைப்படுறீங்களோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுக்குது, அதை கிராப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை நீங்கள் எழுதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபினான்ஸ் கணக்கு கூட நீங்கள் எழுதி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேமரா வியூவில் போய் நீங்கள் ஜெஸ்டர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் அப் ஸ்வைப் பண்ணிக்கலாம், ரைட் ஸ்வைப் பண்ணிக்கலாம், டவுன் ஸ்வைப் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு மோட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், ஜூம் பண்ணிக்கலாம். ஒருவேளை கேமரா வந்து உங்களோட தள்ளி இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டைலஸ் வந்து ரிமோட் ஆக்ட் ஆகுது. நீங்கள் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம், வீடியோ பாஸ் அண்ட் ப்ளே பண்ணலாம், எல்லா விஷயமும் இந்த ஸ்டைலஸ் வந்து பண்ணுது. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லைவ் அந்த ஸ்க்ரீன் வந்து எழுதலாம். நீங்கள் ஒருவேளை யூடியூப் ஏதோ ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு டியூட்டோரியல் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா லைவாக நீங்கள் எழுதி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூகுள் மீட்டு ஜூம் மீட்லாம் நீங்கள் லைவாக எழுதி ஆடியன்ஸ்க்கு காட்டலாம். சாம்சங் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டைலஸ் வந்து பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருக்கும், பேப்பரில் எழுதுகிற ஃபீல் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் பேப்பரில் எழுதுறதோட இந்த ஸ்டைலஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்டைலஸ் எழுதி பழகிட்டீங்கன்னா சத்தியமாக வந்து திரும்ப பேப்பருக்கு போக மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவ் பர்சனாக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லைனா ஒரு டியூட்டராக இருக்கலாம், எல்லாத்துக்கு மேலே ஒரு மெம் கிரியேட்டராக கூட இருக்கலாம், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டைலஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் யூ ஹவ் தி ஸ்பீக்கர், இது வந்து ஒரு டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம். இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் எங்கே தெரியுமா இருக்குது, மேலே ஏர் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் வந்து டியூ பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டிங் இருந்துச்சு, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோனில் நீங்கள் இன்னொரு ஸ்பீக்கர் வந்து டெடிக்கேட்டாக கொடுத்துருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஏர் பீஸ் வந்து டியூ பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் லவுட்னஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, பாட்டமில் எந்த அளவுக்கு லவுட்னஸாக இருக்கும் அதே லவுட்னஸ் வந்து ஏர் பீஸ்ல வந்து விச் இஸ் எ ரியலி குட் திங். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த செல்போன் டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது, ஸ்பீக்கர்லையும் சப்போர்ட் பண்ணுது, ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் சப்போர்ட் பண்ணுது, ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் சப்போர்ட் பண்ணுது, விச் இஸ் ரியலி ரியலி குட். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்பீக்கர்ஸ் யார் டியூன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏகேஜே அப்படிங்கிற ஒரு ஆடியோ கம்பெனி வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பயோனியர் இந்த கென்வுட்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இவங்களும் ஒரு ஆடியோ எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இவங்க தான் வந்து இந்த ரெண்டு ஸ்பீக்கர்ஸுமே டியூன் பண்ணியிருக்காங்க. தென் யூ ஹவ் யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போர்ட், இது சார்ஜிங் போர்ட் மட்டும் கிடையாது, இதை தான் நீங்கள் ஆடியோ போட்டோம் யூஸ் பண்ணிக்கணும், ஏன்னா அந்த செல்போனில் 3.5 mm ஆடியோ போட்டே கிடையாது. அந்த டைப் சி சார்ஜிங் போர்ட் பக்கத்தில் ரெண்டு டாட் இருக்குதா, அது ரெண்டுமே வந்து மைக். நீங்கள் ப்ரோ வீடியோ மோடுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூம் ஆடியோ யூஸ் பண்ணிக்கலாம், தூரத்தில் இருக்க ஆடியோ வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிக்க முடியும், ஆம்னி டைரக்ஷனல் மைக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், சுற்றி இருக்க எல்லா சவுண்டையும் உங்களால் பிக்அப் பண்ண முடியும், ஃப்ரண்ட் மைக் யூஸ் பண்ணிக்கலாம், ரியர் மைக் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் மைக் யூஸ் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி மைக் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆடியோக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ரெண்டு மைக் வந்து டெடிக்கேட்டாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக யூ ஹவ் தி சிம் ட்ரே, இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு குட்டி சைஸ் ட்ரே தான் வரும், இதில் நீங்கள் ரெண்டே ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும், மெமரி வந்து எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது. செக்யூரிட்டி, இந்த செல் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆன் போர்டில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஃபேஸ் ரெகனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து அந்த ஐக்கான், அந்த ஃபிங்கர் ஐக்கான் வந்து வர மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா டேப் பண்ணி வர மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா அந்த ஐக்கனே வராத மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் கையை வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிடுது, விச் இஸ் ரியலி குட். பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, லைட்டாக ஒரு ரப்பரிஷ் ஃபீல் வந்து வருது, அந்த அனிமேஷன் வந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு ரப்பரிஷ் ஃபீல் வர மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அதே மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபேஸ் ரெகனேஷன் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு, நீங்கள் லோ லைட்டில் பார்த்தாலும் சரி, நீங்கள் ஸ்லாண்டிங்கை பார்த்தாலும் சரி, வாட் ஓவர் மெமரி கே செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், விச் இஸ் தி கேமராஸ் இந்த செல்ஃபோனில் பின்னாடி 4 கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்ல வந்து 1 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 200 megapixel ஆப்பர்சர் F1.7 ஒரு சாம்சங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் 1/1.31 inches, கிட்டத்தட்ட ஒரு 1 inch சென்சார் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஃபோக்கல் லென்த் 24 mm, ஒரு நார்மலான வைட் ஆங்கிள் கேமரான்னு சொல்லலாம். ரெண்டாவது 12 megapixel ஆப்பர்சர் F2.0 ஒரு சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 13 mm, ஒரு பெரிய மலையை வந்து நீங்க ரொம்ப ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணலாம். இதோட சென்சார் சைஸ் வந்து 1/2.55 inches, ஒரு 1/2 inch சென்சாரோட கொஞ்சம் சின்ன சைஸ் சென்சார் சொல்லலாம். மூணாவது 10 megapixel ஆப்பர்சர் F2.4 ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 70 mm, இதோட சென்சார் சைஸ் வந்து 1/3.52 inches, ஒரு குட்டி சைஸ் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம், இந்த சென்சாரால 3x வரைக்கும் ஆப்டிக்கலா ஜூம் பண்ண முடியும். அண்ட் லாஸ்டா 10 megapixel ஆப்பர்சர் F4.9 ஒரு பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 230 mm, எவ்வளவு தூரம் ஜூம் பண்ண முடியும் நீங்களே பாத்துக்கோங்க. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/3.52 inches, ஒரு சின்ன சைஸ் சென்சார் சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பெரிஸ்கோபிக் லென்ஸால அப் டு 10x வரைக்கும் ஆப்டிக்கலா ஜூம் பண்ண முடியும். சோ டெலஸ்கோப்புக்கும் பெரிஸ்கோப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா அதை தான் வந்து நான் சொன்னேன். சோ டெலஸ்கோப்பால 3x ஆப்டிக்கல் ஜூம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பெரிஸ்கோப்பால 10x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ண முடியும். சோ 3 மடங்கு அதிகம். சோ லாஸ்ட்டா 12 megapixel ஆப்பர்சர் F2.0 ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா சாம்சங் சென்சரா யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 26 mm. அண்ட் இதுல தான் ஒரு டிராபேக் இருக்கு, என்ன அப்படின்னா 26 mm அப்படிங்கறனால ஃப்ரேம் வந்து ரொம்ப டைட்டா இருக்குது. நீங்க போட்டோவோ இல்ல வீடியோவோ எடுக்கணும்னா ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு, இல்லனா ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சு எடுக்க வேண்டியிருக்கு. நீங்க குரூப் போட்டோலாம் எடுக்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃபி குரூப் போட்டோ எடுக்கறீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் தான், ஏன்னா உங்க தலையை வந்து ஃபுல் ஃப்ரேம் வந்து ஃபில் பண்ணிடுது. சோ ஒரு 23 mm கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் இதெல்லாம் போக பின்னாடி அஞ்சாவது ஒரு குட்டி சைஸ் சென்சார் வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்களா இது என்ன அப்படின்னா லேசர் ஃபோக்கசிங் சிஸ்டம், அதாவது சப்ஜெக்ட்டுக்கும் செல்போனுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் ப்ளர் பண்ணி போட்டோஸ் அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த சென்சார் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரியர் கேமரா சிஸ்டத்தில் வைட் ஆங்கிள் கேமராவை தோறும் எல்லா கேமராவுமே பெர்மனன்ட்லி ஆப்டிகலி இமேஜ் ஸ்டெபிலிஸ்ட், அதனால நீங்க நார்மலாகவே போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபுட்டேஜ் செட்டில் தான் இருக்குது, இல்லை அதுக்கு மேலே எனக்கு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா தெர் இஸ் ஆப்ஷன் கால் அல்ட்ரா ஸ்டெபிலிட்டி மோட், அதை கிளிக் பண்ணி நீங்க வீடியோ ஷூட் பண்ணீங்கன்னா போட்டோ ஓரளவு ஐ மீன் வீடியோ வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சாம்பிள்ஸ் போடும்போது நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, இப்போ ஃபியூ போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜூம் டெஸ்ட். இந்த செல்போன்ல நீங்க 0.6x இருந்து ஆல் தி வே அப் டு 100x வரைக்கும் ஜூம் பண்ணி போட்டோ உங்களால் எடுக்க முடியும். யூஸ்வலா 0.6x அதாவது வைட் ஆங்கிள் லென்ஸ்ல நிறைய செல்போன்ஸ்ல கிளாரிட்டி நல்லாவே இருக்குது, பட் இந்த செல்போன்ல சூப்பரான ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கு. அதோட கலர் சென்சார் இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா இருக்குது. அண்ட் 1x 2x 3x
ஆல் தி வே அப் டு 10x வரைக்கும் நீங்கள் ஆப்டிக்கலாக ஜூம் பண்ணிக்கலாம். அதோட எல்லாத்தோட கிளாரிட்டியும் வேறு லெவலில் இருந்துச்சு நல்லா லைட்டிங் கண்டிஷனில். அண்ட் அதுக்கப்புறம் யூ கேன் கோ அப் டு 30x, அதுக்கப்புறம் 100x வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ யூஸ்வலாக நிறைய செல்ஃபோன்ஸில் 20x நீங்கள் தாண்டிட்டீங்கனாலே அப்படியே ஒரு புகை மாதிரி தெரியும், என்ன ஆப்ஜெக்ட்னு உங்களுக்கு தெரியாது. பட் இந்த செல்ஃபோனில் நீங்கள் 10x தாண்டி போகும்போது கொஞ்சம் கிளாரிட்டி குறைஞ்சாலும் கலர் சைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 100x கூட அது யார் அந்த போஸ்டரில் யார் இருக்கான்னு தெரியுது பார்த்தீங்களா, என்ன எழுத்துன்னு உங்களால் படிக்க முடியும். ஸோ ஒரு யூஸபிளான ஃபோட்டோ வந்து 100x கூட இந்த செல்ஃபோன் கொடுக்குது. நான் ஃபியூ சாம்பிள்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்கள். என்னன்னா இது நிலாவா இல்லை சேட்டனா அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்குல்ல, அது நிலா தான். நிலாவை சுற்றி மேகம் இருக்கனால அது சேட்டன் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ 100x கிளாரிட்டி வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ராட் டே லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ், ஃபோட்டோ மோடில் எடுத்த ஃபோட்டோஸ். கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்குது, கலர் சென்ஸும் வேறு லெவலில் இருக்குது. டைனாமிக் ரேஞ்சை பாருங்கள், அஃப்கோர்ஸ் யூ கேன் சி ஆல் த கலர்ஸ். இப்போ இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரிலே அந்த சப்ஜெக்டை பார்க்குற மாதிரி ஃபீல் உங்களுக்கு கிடைக்குதா. ஆனால் அதேமாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃபோட்டோஸ் எடுத்து அந்த சாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்கள். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்டி ஃபோட்டோஸ். நீங்கள் வந்து 50 MP ஹெச்டி ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அப்படி இல்லைனா 100 MP ஹெச்டி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். கிளாரிட்டி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் நல்லா ஜூம் பண்ணக்கூட, அதாவது ஒரு 2x 3x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணால் கூட பிக்சல்ஸ் வந்து அந்தளவுக்கு உடையவே இல்லை. டைனமிக் ரேஞ்ச் வேறு லெவலில் இருந்துச்சு, கலர் சென்ஸும் ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்கு நீங்களே இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அந்த சப்ஜெக்டே வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போர்ட்ரேட் ஃபோட்டோஸ், பேக்ரவுண்டை பிளர் பண்ணி ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணி உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ ஃபோட்டோ கிளாரிட்டி எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள். கலர் சென்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு, டைனமிக் ரேஞ்சு சொல்லவே வேணாம். பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட் வேற லெவலில் இருந்துச்சு, அவுட் ஆஃப் தி வேர்ல்டாக இருந்துச்சு. அண்ட் சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் வந்து 100% வந்து ஃப்ளாலஸாக ஒர்க் பண்ணுது. ஸோ சாம்பிள்ஸ் பார்த்துட்டே இருக்கிறீங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த நார்மல் ஃபோட்டோஸ் அண்ட் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ். கிளாரிட்டி எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கே சந்தேகம் வரும், இது ரியர் கேமராவில் எடுத்ததா இல்லை ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியர் கேமராவில் எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான கிளாரிட்டி தான் ஃப்ரண்ட் கேமராவும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ரியலி ரியலி குட். ஸோ ஃபியூ சாம்பிள்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்கள். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரியர் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த நைட் ஃபோட்டோஸ். நான் நைட் மோட்லையும் எடுத்தேன், ஃபோட்டோ மோட்லையும் எடுத்தேன், போர்ட்ரேட் மோட்லையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வந்து செல்ஃபோனோட எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷை யூஸ் பண்ணேன், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்க்ரீன் ஃப்ளாஷை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தேன். அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். என்னோட ஸ்கின் டோனை நீங்கள் பாருங்களேன். ஸோ பிக்சல்ஸ் கொஞ்சம் ஆனாலும் கிரைன்ஸ் கொஞ்சம் வந்தாலும் என்னோட ஸ்கின் டோனை நீங்கள் பாருங்கள், அப்படியே நேச்சுரலாக இருக்குது. ஈவன் எடுத்து நைட் டைம் கம்ப்ளீட்டாக லைட்டே இல்லை, அந்த என்வாயர்மெண்ட்டில் கூட எந்த மாதிரியான ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணிருக்கு நீங்களே பாருங்கள். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் நைட் மோடில் செல்ஃபோனை ட்ரைபாட்டில் போட்டு லாங் எக்ஸ்போஷர் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ இந்த மலையோட ஷேடை பாருங்கள், கலர் சைன்ஸை பாருங்கள், இந்த ரோட்டில் இருக்க லைட்டிங் எலமெண்ட்லாம் பாருங்கள், ட்ரீயோட ஷேடை பாருங்கள், எல்லாமே நேச்சுரலாக இருக்கா. ஸோ நைட் ஃபோட்டோகிராஃபி இந்த செல்ஃபோன் வேறு லெவலில் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த செல்ஃபோனோட ரியர் கேமராவில் நான் ஷூட் பண்ணேன் 8K at 30 FPS வீடியோ. வீடியோ கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் ஆன மாதிரி எனக்கு தோணுது, பட் வீடியோ கிளாரிட்டி வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த செல்ஃபோனோட ரியர் கேமராவில் நான் ஷூட் பண்ணேன் 4K at 60 FPS வீடியோஸ். வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள். இது DSLR எடுத்ததா இல்லை இந்த செல்ஃபோனில் எடுத்ததான்னு கேட்டால் யாராக இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்குது, கலர் சைன்ஸை பாருங்கள், ஃப்ரேமோட ஸ்மூத்னஸை பாருங்கள், அவுட் ஆஃப் தி வேர்ல்டாக இருந்துச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்ட்ரா ஸ்டேபிள் வீடியோக்கும் நார்மல் வீடியோக்கும் நான் வந்து டிஃப்ரென்சியேஷன் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன், எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த செல்ஃபோனோட ஃப்ரண்ட் கேமராவில் 4K at 60 FPS எடுத்த வீடியோ, எந்த அளவுக்கு வீடியோ கிளாரிட்டி இருக்கு நீங்களே பாருங்கள். எக்ஸ்போஷர் லெவலில் பாருங்கள், டைனாமிக் ரேஞ்சை பாருங்கள், வீடியோவோட கலர் சைன்ஸை பாருங்கள், அண்ட் கிளாரிட்டி பாருங்கள். அஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட் கேமராவே கிட்டத்தட்ட DSLR அளவுக்கு வந்து ஷூட் பண்ணியிருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொக்கா வீடியோ, அதாவது பேக்ரவுண்ட்லாம் ப்ளர் பண்ணி சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கிற வீடியோ. கலர் சைன்ஸாக இருக்கட்டும், வீடியோ கிளாரிட்டியாக இருக்கட்டும், டைனாமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. பட் பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக சப்ஜெக்டோட ஃபியூஸ் ஆகுது, அதை உங்களால் பார்க்க முடியும். பர்டிகுலராக அந்த ஹேர் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உள்ளே வருது, பட் அது அந்தளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் தெரியல. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த பொக்கா வீடியோ. ஸோ பேக்ரவுண்ட் பிளரிங்கை பாருங்கள், நான் வந்து பிக் சர்க்கிள்ஸ் எஃபெக்ட் வந்து வச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் பிளரிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா, சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா. அஃப்கோர்ஸ் ரியர் கேமராவோட எனக்கு நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் பொக்கா வீடியோ சூப்பராக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சா. இப்போ இந்த செல்ஃபோனோட டெடிக்கேட்டட் கேமரா ரிவ்யூ, அதாவது
கேமரா ஒன்லி ரிவ்யூ வந்து நான் அடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த செல்ஃபோனை யார் யாரெல்லாம் வாங்கலாம், இந்த செல்ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் இருக்குது. இந்த செல்ஃபோனை நீங்கள் கண்ணை முடிட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த செல்ஃபோனை நீங்கள் கண்ணை முடிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த செல்ஃபோன் வந்து ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் செல்ஃபோன். இதுக்கு மேலே வந்து ஒரு செல்ஃபோனை டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபேன்டாஸ்டிக்காக வந்து ஒரு செல்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட மணி இருந்துச்சுன்னா யூ கேன் பை திஸ் ஃபோன், இல்லைனா ஒன் ஆர் டூ இஎம்ஐஸ் போட்டு கூட நீங்கள் இந்த செல்ஃபோனை வாங்கிக்கலாம். ஸோ இந்த செல்ஃபோன் உங்களுக்கு வேணும், உடனே வேணும், நிறைய ஆஃபர்ஸோட வேணும், எனக்கு பிடிச்ச கலர்லாம் வேணும் அப்படின்னா யூ கான் கான்டாக்ட் யாலு மொபைல்ஸ். ஸோ யாலு மொபைல்ஸ் ஷாப் நம்பர் 1 மீனாட்சி பஷார் மதுரை. அவங்களோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்லையும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் பை ஃப்ரம் மனோஜ்.